ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 6 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய ஒரு உணவு தான் இன்றைக்கி எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்த உணவு, அதே சமயம் இது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு உணவு. இதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு முதல் உணவாக கூட கொடுக்கலாம். என்னோட குழந்தை 6 மாதம் கம்ப்ளீட் ஆகியிருக்கும் போது இந்த உணவு நான் 2-3 நாளைக்கு ஒரு தடவை நான் செஞ்சு கொடுப்பேன். இனிப்பு சுவை இல்லாத இந்த உணவோட பவுடர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா போதும், ஈஸியாக இந்த உணவை நம்ம தயார் பண்ணி குழந்தைக்கு கொடுத்துடலாம். இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 ஸ்பூன் போல் அரிசி எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி தான். இதை 2-3 தடவையாவது நல்லா அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி பயன்படுத்தி சுத்தமாக தண்ணீர் இல்லாதபடி வடித்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த வடித்து எடுத்த அரிசியை இன்றைக்கி நான் இட்லி துணி தான் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு காட்டன் துணியில் நல்லா இந்த விரித்து வச்சிடலாம். இதை ஃபேனுக்கு அடியிலையோ இல்லை வெயிலில் கூட வைக்கலாம். ஆனால் தூசுபடாத இடமா பார்த்து வைங்க. எனக்கு குழந்தைக்கான உணவு ரெடி பண்ணணும் இல்லையா, அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது நான் ஃபேனுக்கு அடியில் தான் நான் வச்சுருக்கேன். நான் கம்மியான அளவில் பண்ணுறதுனால எனக்கு 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், இப்படி எடுக்கும் போது எந்த தண்ணி பதமும் இல்லாமல் அப்படி உதிர்ந்து கீழே வருது. இதை வந்து இப்போ ஒரு பேனில் நான் மாற்றிடுறேன். அதோட 5-6 சீரகத்தை இதில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா வறுத்தெடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும்னா இதோட நிறம் மாறணும், அந்த அளவுக்கு நான் வறுத்தெடுக்க போகிறேன். இப்போது இதோட நிறம் மாறிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வறுத்தோம்னா இது கருகிரும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை 1 பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா ஆறட்டும். இதே போலவே நான் 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்து தண்ணீர் விட்டு நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துட்டு, நான் ஒரு வடிகட்டியில் சுத்தமாக தண்ணி இல்லாதபடி வடித்து எடுத்துட்டு அதையும் 1 காட்டன் துணியில் இந்த மாதிரி நான் விரித்து வச்சிடுறேன். இதுவும் நல்லா தண்ணீர் உறிஞ்சு நல்லா காயணும். நான் ஃபேனுக்கு அடியிலேயே காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இதே போல் எடுத்து போடும்போது நல்லா அப்படி உதிர்ந்து வரணும். இந்த டைமில் நான் 1 பேனில் இந்த பாசிப்பருப்பை மாற்றிடுறேன். இதையும் நம்ம மிதமான சூட்டில் இதை வறுத்து எடுத்துடலாம். இது நல்லா வறுக்கும் போதே பாசிப்பருப்போட நல்ல வாசனையும் அப்புறமா இது லைட்டாக செவந்தும் நமக்கு வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக நிறம் சேஞ்ச் ஆகிருக்கணும். இதுக்கு மேலே நம்ம வறுக்க வேண்டாம், அப்புறம் கருகிரும். இப்போது இதையும் 1 பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா இப்போ இது ஆறட்டும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா 1 மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிட்டு நல்லா இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லாவே அரைப்பட்டுருச்சு. நான் ரொம்ப கம்மியான அளவில் எடுத்திருக்கனால இதை நான் சளிச்சு பயன்படுத்தலை. நீங்கள் நிறையா பண்ணும்போது கண்டிப்பாக இதை சளிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நமக்கு கிடைக்கும். இந்த 2 டேபிள் ஸ்பூனையும் நான் 1 பேனில் மாற்றிட்டு 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதை எந்த வித கட்டி இல்லாதபடி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எந்த வித கட்டி இல்லாதபடி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் மாற்றிடலாம். ஸ்டவ்வில் மாற்றிட்டு அடி பிடிக்காத அளவு தொடர்ந்து இது கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் மீடியம் ஃப்ளேம், அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம் அப்படின்னு மாறி மாறி வச்சுட்டே இருந்தேன். இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு 8 நிமிஷம் போல் டைம் ஆச்சு. இது நல்லா வேகணும், இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி ரவ ரவையாக நாக்கில் தட்டுப்படும். இது வேகாட்டி, அதனால் இது பொறுமையாக கொஞ்சம் வேக வைப்போம். இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ரவையை பச்சையாக நாக்கில் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லாவே மசிஞ்சு நல்லாவே ரெடியாக இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு விழுங்குறதுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும், டைஜஷன் பிரச்சனையும் இதில் வராமல் இருக்கும். இந்த ரெடியான கஞ்சியை நான் 1 கிண்ணத்தில் மாற்றிட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். 6 மாத குழந்தைக்கு முதல்ல இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா மெல்ல நீங்கள் பருப்பு சாதம் இதெல்லாம் அறிமுகம் செய்யுங்க. என்னோடய குழந்தை 6 மாதம் இருக்கும்போது இதே போல் 2 பங்கு அரிசினா 1 பங்கு பாசிப்பருப்பை இதே மெத்தடில் நிறைய அளவு செஞ்சு பவுடர் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இதை நீங்கள் அரைக்கும் போது 2-3 மிளகு கூட சேர்த்துக்கலாம். இந்த உணவை நீங்கள் காலை உணவாகவும் கொடுக்கலாம், இல்லை மதிய உணவாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு சீரகம்லாம் சேர்த்தனால ஒரு வித ஃப்ளேவரோடு இருக்கும். உப்பு சேர்க்காட்டியும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த உணவு. கண்டிப்பாக இந்த உணவை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் அப்புறம் பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.